ஹாய் வர்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல். பாருங்கள், இன்றைக்கி வந்து பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அலம்பி அதை நல்லா பொடியே நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். நறுக்கி எடுத்து அந்த கீரையை வெறுமனே கடாயில் போட்டு அப்படியே வதக்கிடலாங்க. அப்படியே வந்து பச்சையாக இல்லாமல் நல்லா வதக்கிடுவோம். வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். எண்ணெய் இன்னும் எதுவுமே எண்ணெய் எல்லாம் எதுவுமே போடல, அப்படியே போட்டு வணக்கியாச்சு. வணக்கந்தே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம். இப்போ இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் என்ன செய்ய போகிறேன்னாக்க, நல்ல ஒரு வடை செய்ய போகிறேன். வழக்கமாக வந்து கடலப்பருப்பு போடுவோம். நம்ம கடலப்பருப்பு போடாமல் தோரம்பருப்பு போட போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாமும் எடுத்து வச்சாச்சு. தோரம்பருப்பு 2 டம்ளர், அதாவது 1/4 கிலோன்னு வச்சுக்கோம். 1/4 கிலோ தோரம்பருப்பு போட்டு எடுத்துட்டுருக்கேன். 1 கட்டு பொன்னாங்கண்ணி கீரை இதை மிக்சியில் போட்டு குறுகுறுப்பாக அடித்து எடுத்துக்கலாம். முழுமொழும் இல்லாமல் குறுகுறுப்பாக அடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், துவரம்பருப்பு தான் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய துவரம்பருப்பை எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள், வடை செய்யறதுக்கு தேவையான நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம், இதுக்கு தேவை இல்லையா? பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, அடுத்து நசுக்கின பூண்டு, காஞ்ச மிளகாய், புதினா கொஞ்சம், கருவேப்பிலை, நறுக்கின கருவேப்பிலை, இதையெல்லாம் போட்டாச்சு. இப்போ வதக்கின அந்த பொன்னாங்கண்ணி கீரையையும் போட்டு நல்லா எடுத்து வடை பண்ணுறதுக்கு நல்லா கிண்டி கலரி எடுத்துடலாம். சூப்பராக இருக்குங்க. இது வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நம்ம தோரம்பருப்பில் செய்கிறதுனால சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அவ்வளோ பச்சை மிளகாய் போட வேண்டாம், காஞ்சி மிளகாய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும் பாருங்கள், நல்லா பெஞ்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் தோசை சோடா, சோடா மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு நல்ல டேஸ்ட்டு ஒரு முறைக்கு 2 மணிக்கு நல்லா செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக நல்லா மிளக்கில் நல்லா பசைஞ்சிட்டு இப்போ நல்ல பதமான ஒரு சூழ்நிலைக்கு உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுமே வடை பதத்துக்கு தட்டி தட்டி நம்ம வந்து வடைச்சட்டியில் விடலாம். இது வந்து நல்ல ஒரு, அதாவது பொன்னாங்கண்ணி கீரைன்றது வழக்கமாகவே பொன்னாங்கண்ணி கீரை வந்து எப்படி சாப்பிட்டாலுமே அது வந்து மருத்துவ குணம் அதிகம். அதில் இதை வந்து வந்து வடையாக செஞ்சு நம்ம சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதை யாருமே வேணான்னு சொல்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடும். பாருங்கள், வடையாக செஞ்சு தட்டி தட்டி எடுத்து விடுறேன். சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ மொறு மொறுன்னு வந்து நல்லா இருக்குது. அந்த கீரையை நம்ம முதலே வதக்கிடுறோம் இல்லையா, நல்லா வதக்கிட்டு நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னாக்கா வடையோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ செம்மையாக இருக்குது. நம்ம ஆயுர்வேதம் அப்படின்றத நம்ம இப்படியெல்லாம் கூட எடுத்து நமக்கு செய்யலாம் இல்லையா. டேஸ்ட்டான முறையில் இப்படியெல்லாம் சாப்பிடும்போது உடலுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ஒரு தெம்பை கொடுக்கக்கூடியதாக ஒன்று இருக்குங்க. அவ்வளவு சூப்பராக இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரையில் செய்யப்பட்ட இந்த வடை, அது துவரம்பருப்பில் செஞ்சுருக்கேன், கடலப்பருப்பு இல்லை. சூப்பராக இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். உங்களோட கருத்தை எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க, ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான அருமையான பொன்னாங்கண்ணி கீரையில் செஞ்ச வடை.